மின்னமல நேயர்களுக்கு வணக்கம். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக 1806 ஆண்டு வேலூர்ல நடைபெற்ற சிப்பாய் கழகத்துடைய நினைவு தின கூட்டத்துக்கு தமிழகத்துடைய ஆளுநர் ஆர் எம் ரவி போயிட்டு அங்க திராவிடம் குறித்து பேசிய அவருடைய கருத்துக்கள் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. திராவிடம் அப்படிங்கிறது பிரித்தாளும் கொள்கைக்காக ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த வார்த்தை தான் அப்படின்னு, நிலம் சார்ந்த ஒரு பெயர் தானே தவிர அது மரபினம் சார்ந்த பெயர் இல்லை திராவிடம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆர் எம் ரவி. இதுக்கு தமிழகத்துடைய அரசியல் தலைவர்கள் எந்த மாதிரியான எதிர்வினைகள் ஆற்றியிருக்கிறாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். திராவிடர் ஆரியர் குறித்து ஆர் எம் ரவியோட கருத்துக்கள் அபத்தமானது அப்படின்னு, கலாச்சார மொழி பண்பாட்டுக்கு எதிரானதா இருக்கு அப்படின்னு திராவிடர் கழகத்துடைய தலைவர் கி வீரமணி விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு. ஸ்டாலினுடைய திராவிட மாடல் ஆட்சி மற்ற மாநிலங்கள்ல பெரிய புகழ் பெற்று வர இந்த நிலையில திராவிடத்துடைய கருத்தியல்கள் ஆர்எஸ்எஸ் பாஜகவினருக்கு ஒரு விதமான ஒவ்வாமையை தந்திருக்கு அப்படின்னு விமர்சனம் செஞ்சிருக்கிறார் கி வீரமணி. ஆர்எஸ்எஸ் உடைய தத்துவகர்த்தாவான கோல்வால்கருடைய கருத்துக்களை அப்படியே ஆர் எம் ரவி பிரதிபலிக்கிறதா சொல்லியிருக்கிற கி வீரமணி. அது மட்டும் இல்லாம இது ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த வார்த்தையினும், இது நிலம் சார்ந்தது மரபினம் சார்ந்தது இல்ல அப்படின்னு சொல்ற ஆர் எம் ரவியோட கருத்துக்கள் உண்மைக்கு புறம்பானது அப்படிங்கறத விளக்கமா கொடுத்திருக்கிறாரு கி வீரமணி. ஆதிசங்கரர், ராமானுஜர், சமஸ்கிருத பாலி மொழி சுவடுகள், தாயுமானவர் மனோன்மணியம் சுந்தரனார், மொழியியல் அறிஞர் கார்னிவல் ரவீந்திரநாத் தாகூர்னு திராவிடங்கிற சொல்ல மேற்கோள் காட்டியிருக்கிற பல்வேறு மேதைகளை குறிப்பிட்டு பேசியிருக்கிற கி வீரமணி, இங்க மகாபாரதத்துல கூட திராவிடங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. திராவிட மாடல் அரசு தமிழக அரசு தொடர்ந்து சொல்லிட்டு வர நிலையில அதுக்கு எதிரான கருத்துக்களை ஆளுநர் இப்படி பேசுறது வம்புகளை அவரே ஆரம்பிக்கிறது போல இருக்கு அப்படின்னு கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு கி வீரமணி. இதே போல திமுக உடைய அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலியும் ஆளுநருடைய இந்த கருத்துக்கு கண்டனம் தெரிவிச்சு கட்டுரை ஒன்று வெளியிட்டு இருக்கு. அந்த கட்டுரையில திராவிடம்ங்கிறது திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் ஆகிய வார்த்தைகளோட உச்சரிக்கப்பட்டதா நினைச்சு அந்த வார்த்தை மேல காழ்ப்புணர்ச்சி ஆளுநர் கொட்டியிருக்கிறதா விமர்சனம் செஞ்சிருக்கு அந்த கட்டுரை. அது மட்டும் இல்லாம இது ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த ஒரு சொல் கிடையாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிற அந்த கட்டுரை தொடர்ந்து வால்மீகியோட ராமாயணம், மகாபாரதம், பாகவதம், ஏன் மனுஸ்மிருதியில கூட திராவிடம்ங்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறதா குறிப்பிட்டு காட்டியிருக்கு. அதே போல திமுக உடைய நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலுவும் ஆளுநருடைய இந்த பேச்சு குறித்து கண்டனம் தெரிவிச்சு ஒரு அறிக்கை கூட வெளியிட்டிருக்கிறாரு. அந்த அறிக்கையில டி ஆர் பாலு சொல்லும் போது ஆளுநர் தொடர்ந்து இப்படி சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சொல்லிட்டு வருது, ஒரு அட்ராக்ஷனுக்காக தானோ அப்படிங்கிற சந்தேகம் தொடர்ந்து இருந்துட்டு வரதாகவும், கிபி 1600 ஆங்கிலேயர்களுடைய வருகை இருந்தது அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்தியால திராவிடங்கிற சொல்ல இல்லன்னு அப்படி ஆளுநர் சொல்ல வராரன் கேள்வியை எழுப்பியிருக்கிறாரு. ஆரியர்கள் திராவிடர்கள் சொற்கள் உருவாக்கம் பத்தி நூற்றுக்கணக்கான வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியிருக்கிற புத்தகங்களை மேலோட்டமா படிச்சா கூட உண்மை தெரியும் அப்படின்னும், திராவிடங்கிற சொல்ல ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றது வரலாறு தெரியாதவங்க இல்லைன்னா வரலாறு தெரிஞ்சதை மறைக்க விரும்புறவங்களோட பேச்சு அப்படின்னு காட்டமா விமர்சனம் செஞ்சிருக்காரு டி ஆர் பாலு. 1000 ஆண்டுகள் பண்ணத்தை திராவிட கழகங்கள் 100 ஆண்டுகள்ல நிரப்பி இருக்கிறதாகவும், இதை தாங்க முடியாதவங்க தான் திராவிடங்கிற சொல்ல பார்த்தாலே மிரண்டு போறதாகவும் சொல்லியிருக்கிற டி ஆர் பாலு, அதே பீதி ஆளுநருடைய பேச்சுல தெரியுது அப்படின்னு விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு. இதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவனும் ஆளுநர் ஆர் எம் ரவியோட கருத்துக்கு கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்கிறாரு. திராவிடம் அப்படிங்கிறது ஒரு மரபினம் கிடையாது, நிலப்பிரிவு சார்ந்த இனக்குழு அப்படின்னு ஆளுநர் சொல்லியிருக்கிறது அப்பட்டமான ஒரு வரலாற்று திரிவு அப்படின்னு சொல்லியிருக்கிற திருமாவளவன், அதே நேரத்துல திராவிடம்ங்கிறது குருதிவழி மரபினம் அப்படிங்கிறது தான் மாநிலவியல் உண்மை அப்படின்னு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல கருத்து பதிவு செஞ்சிருக்கிறாரு. திராவிடம் நிலவழி சார்ந்த ஒரு இனப்பிரிவுனா ஆரியமும் அப்படித்தானு கேள்வி எழுப்பியிருக்கிற திருமாவளவன், ஆரியரான ஹிட்லர் கூட அதே போல நிலம் சார்ந்த அடையாளம் கொண்டவர் தானா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. ஆர் எஸ் எஸ் உடைய அக்மா தயாரிப்பு தான் ஆளுநர் அப்படிங்கறத அடிக்கடி இவர் நிரூபிச்சுட்டு வராரு அப்படின்னு தொடர்ந்து விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு திருமாவளவன். ஏற்கனவே கடந்த மாதம் சனாதன தர்மத்தோட ஒளியில தான் இந்தியா உருவாச்சு அப்படின்னு சொல்லி சர்ச்சையில சிக்கின தமிழகத்துடைய ஆளுநர் ஆர் எம் ரவி தற்போது திராவிடம் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்து மறுபடியும் சர்ச்சையில சிக்கி இருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து என்ன நடக்க போகுது பார்க்கலாம். அடுத்தடுத்த அப்டேட்டுகளை உடனடியா தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.